ஓம் சாந்தி. 16/5/2019 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, முதன் முதலில் உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டும், நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் சுயம் அமைதி கடல் சுகக்கடல் தந்தைதான் என்று. எந்த ஒரு மனிதனும் யாருக்கும் சுகம் சாந்தி கொடுக்க முடியாது. கேள்வி: அனைத்திலும் உயர்ந்த குறிக்கோள் எது? அந்த குறிக்கோளை அடைவதற்கான முயற்சி என்ன? பதில்: ஒரு தந்தையின் நினைவு உறுதியாகிவிட வேண்டும். புத்தி வேறு யார் பக்கமும் போகக்கூடாது. இதுதான் உயர்ந்த குறிக்கோள். இதற்காக ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய அனைத்து விகார சிந்தனைகளும் முடிந்து விடும். புத்தியின் அலைச்சல் நின்றுவிடும். சரீரத்தின் மீது முற்றிலும் பார்வை போகக்கூடாது. இதுதான் அடைய வேண்டிய குறிக்கோள். இதற்காக ஆத்ம அபிமானி ஆகுங்கள். அடுத்தது முரளில பாபா கூறுகிறார், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இவரை, அதாவது இந்த பிரம்மா பாபாவை, ஆன்மீக தந்தை என்று சொல்ல முடியாது. இன்று சத்குருவாரம், ஆகையால் சத்குருவாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். குருவாரம் என்று சொல்வது கூட அது தவறுன்றார். அதனால் எப்பொழுதுமே சத்குருவாரம், குருவாரம் என்றால் வியாழக்கிழமை. ஏன்னா குருமார்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் சத்குருவானவர் ஒருவர் தான், ஒரு சிவ பாபா தான். நிறைய பேர் வந்து தன்னை குரு அப்படின்னு வந்து சொல்லிக்கொள்வார்கள், ஆனால் பாபா சொல்லர் சத்குரு என்று கூட சொல்லிக்கொள்வார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் குரு மற்றும் சத்குருவில் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு என்று. சத் என்றால் ட்ரூத், உண்மையானவர். அப்போ உண்மையானவர் யாரு? ஒரு நிராகார தந்தைக்கு தான் உண்மையானவர் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களுக்கு அவ்வாறு சொல்ல முடியாது. உண்மையான ஞானத்தை ஒரு முறைதான் ஞானக்கடல் வந்து நமக்கு கொடுக்கிறார். மற்றபடி மனிதர்கள் மனிதர்களுக்கு இந்த உண்மையான ஞானத்தை கொடுக்க முடியாது. உண்மையானவர் ஒரு நிராகார தந்தை தான். இவருடைய பேர் பிரம்மாண்டர், இவர் நமக்கு குரு கிடையாது. இவருடைய பேர் பிரம்மா, இவர் யாருக்கும் ஞானம் கொடுக்க முடியாது. பிரம்மாவுக்குள்ளே கூட எந்த ஞானமும் வந்து இல்லாமல் இருந்தது. இப்பொழுது கூட சொல்லலாம் முழுமையான ஞானம் இவருக்குள்ளே இருக்குது, சம்பூர்ண ஞானம் என்று சொல்லிட முடியாதுன்றார் பாபா. அந்த சம்பூர்ண ஞானம் அல்லது முழு ஞானம் ஒரு ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மாவுக்குள்ளே தான் இருக்கிறது. அதனால் சத்குரு என்றால் சம்பூர்ண சத்தியமானவர். இந்த பிரம்மா கூட அவரிடம் படித்து பிறகு பிறருக்கு படிப்பிக்கிறார். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கூட அந்த பரம்பிதா பரமாத்மா சத்குருவிடமிருந்து படித்து கொண்டிருக்கிறீர்கள். அவரிடமிருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. சக்தி என்றால் யாரையாவது அடித்து குத்தி கீழே விழ வைப்பது அல்ல. ஆன்மீக சக்தியை பற்றி பாபா சொல்கிறார். ஆன்மீக சக்தி, இது ஆன்மீக தந்தையிடம் இருந்து தான் கிடைக்கிறது. நினைவு பலத்தின் மூலமாக நீங்கள் அமைதி அடைவீங்க. படிப்பின் மூலமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. அமைதி, அதாவது யோகா அல்லது நினைவு பலத்தின் மூலமாக நீங்கள் அமைதியை அடையலாம். படிப்பின் மூலமாக சுகத்தை அடைய முடியும். மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்களோ அது போல் நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இவரும் படிக்கிறார், இந்த பிரம்மாவும் ஸ்டூடெண்ட் தான், இவரும் படிச்சிட்ருக்கிறார். மற்றபடி சிவ பாபாவுக்கு சரீரம் கிடையாது, அவர் நிராகாரர். அந்த நிராகார தந்தை வந்து இப்பொழுது நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். மற்றபடி உலகத்தில் அனைவருமே அமைதிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. சிலரெல்லாம் காட்டுக்கெல்லாம் போவாங்க, அந்த காட்டுக்கு போவாங்க, அங்கே அமைதி இருந்திருந்தால் அங்கேயே இருந்திருப்பாங்க. ஆனால் இல்லையே, திரும்பி
நம்ம நாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படின்னா பாபா சொல்கிறார், யாரும் முக்தி அடைய முடியாது. அதனால் காட்டுக்கு போகிறதுனால முக்தி, ஜீவன் முக்தியை யாரும் அடைய முடியாது. மனிதர்கள் யாருக்கும் உண்மையான அமைதி கொடுக்க முடியாது. உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிய வைத்து கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு தந்தை தான். அந்த தந்தை இப்பொழுது கூறுகிறார், நிர்வீகாரிகளாக மாற வேண்டும். யார் வந்து இது போல தூய்மையை கடைபிடிக்க முடியறதில்லையோ, நிர்வீகாரியாக மாற முடியறதில்லையோ, அவர்கள் தான் பிறகு உலகத்தில் போய் நிந்தனை செய்வாங்க, திட்டவும் செய்கிறாங்க. அவங்களால செய்ய முடியாததுனால இங்கே இப்படி அப்படின்னு சொல்லி பழியை இங்கே போடுவாங்க. உலகத்திலே அப்படி தானே, சில நேரத்தில் அவங்க செய்கிற தவறை மறைக்கணும், அவங்களுடைய இயலாமையை மறைக்கணுன்றதுக்காக மற்றவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, அது போல தான் அப்படின்றார். ஆனால் பாபா இங்கே பல பிறவிகளாக எல்லைக்கு உட்பட்ட தந்தையின் மூலமாக என்ன உங்களுக்கு உணவு அல்லது ஆஸ்தி கிடைச்சதோ அந்த விகாரங்கள், அதிலிருந்து நான் விடுவிக்கிறேன் அப்படின்றார். அப்போ விடுவிக்கக்கூடியவர் யார்? அந்த ஒரு எல்லையற்ற தந்தை தான். ஆகையில் உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட ஞானம் கொடுக்கணும், ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வருவாங்க. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களெல்லாம் இந்த லைனில் கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. மீண்டும் பாபா சொல்கிறார், குழந்தைகளுடைய புத்தியில் இருக்கிறது, நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடியவர் யார்? மனிதர் கிடையாது, சர்வசக்திவான் தந்தை என்று தெரியும். அந்த ஒரு சர்வசக்திவான் தந்தைக்கு தான் நிராகார தந்தை என்று சொல்லப்படுகிறது. இந்த விகாரங்கள் தான் உங்களுடைய பெரிய அல்லது அனைத்தையும் விட பெரிய எதிரி அப்படின்றார். அதனால் இந்த விகாரங்களை விடுங்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இது கூட யாருக்கும் தெரியாது, இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று பாபா இவ்வளோ அழகாக புரிய வைக்கிறார். சிலருக்கு வந்து முழு நிச்சயம் இதில் இருக்கிறது, சிலருக்கு வந்து செமி நிச்சயம் அப்படின்றார். பாதி 50% நிச்சயம் இருக்குது, சிலருக்கு 100%, சிலருக்கு ஈவன் 10% நிச்சயம் இருக்குமா, அவ்வளோதான் இருக்குமா. இப்பொழுது பகவான் நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறார், குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள், இது பாபாவின் பெரிய கட்டளை. நிச்சயம் இருந்தால்தான் கட்டளையின்படி நடக்கவும் முடியும். தேகாபிமானத்தினால தான் விகார சிந்தனைகள் எல்லாம் வருகிறது. தேகாபிமானம் விகார சிந்தனைகள் வந்தால் பிறகு விகாரத்தினுடைய பார்வையிலேயே பார்த்துட்ருப்பாங்க. தேவதைகளுக்கு பாருங்க, விகார பார்வை அப்படின்றது ஒருபோதும் இருப்பதில்லை. இந்த ஞானத்தின் மூலமாக பார்வை மாறிவிடுகிறது. சத்தியுகத்தில் இப்படியெல்லாம் காதல், டான்ஸு, பாட்டு இதெல்லாம் இருக்காது. அங்கே அன்பு இருக்குது, டான்ஸ் ஆடுவாங்க, ஆனால் விகாரத்தினுடைய துர்நாற்றம் இருக்காது. இங்கே பல பிறவிகளாக விகாரத்தில் ஈடுபட்டிருந்ததுனால அந்த போதை வந்து அவ்வளோ ஈஸியாக இறங்க மாட்டேங்குதுன்றார் பாபா. பாபா நிர்வீகாரிகளாக மாற்றிட்டுருக்கிறார். சில பெண் குழந்தைகள் முற்றிலும் உறுதியாக இருப்பாங்க, விகாரிகள் எங்களை வந்து டச் கூட பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கவனமாக இருப்பாங்க. இது கூட ஒரு உயர்ந்த குறிக்கோள். ஆகையால் இந்த குறிக்கோள் நாம் அடைய வேண்டும். பாபா இருக்கும்போது அந்த சாகாரத்தில் அப்போ எல்லாம் சின்ன சின்ன பெண் குழந்தைகள், அவங்களுக்கு உலகம் தெரியாது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் பாபா வந்து அந்த விகார இன்டென்ஷனில் யாரும் நம்மளை டச் கூட பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு நாம் தூய்மையாக இருக்கணும். சில நேரத்தில் இப்படியும் சொல்வார் பாபா, சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா, பாபா வந்து அவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க விகார பார்வையில், அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது பாபா சொல்வாங்களா, அவங்க வந்து விகார பார்வையில் பார்த்தாங்க அது இருக்கட்டும், ஆனால் நமக்குள்ளே அந்த தேக உணர்வு இருந்ததா பார்க்க வைக்கிறது. அந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார், நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கணும்னா யாருக்கும் அந்த எண்ணம் கூட நம்மளை பார்க்கும்போது வரக்கூடாது. அதனால் பாபா சொல்கிறார், இந்த பியூரிட்டிக்காக பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த மண்டையை உடைத்து கொள்ள வேண்டியதாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப உழைப்பு இருக்குது, அவ்வளோ ஈஸியாக வராது. இந்த ராவண ராஜ்யத்தில் அனைவரும் விகாரிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் தான் பாபா வந்து நிர்வீகாரிகளாக மாற்றுகிறார். மாறவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். ஆத்மா தூய்மை ஆகாமல் மேலே வீட்டுக்கு போக முடியாது.
கணக்கு வழக்கு முடித்து கொண்டுதான் வீட்டிற்கு செல்ல வேண்டும். தூய்மை ஆகவில்லை என்றால் பதவியும் குறைந்துவிடும். அதுக்கு பாபா சொல்கிறார், பரவாயில்லை, ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டே இருக்குது. அரைக்கல்பமாக நம்ம தூய்மையற்றவர்களாக இருந்தோம், இப்போ ஒரு பிறவியில் 21 பிறவிகளுக்கு தூய்மை ஆகணும் அப்படின்னா பாபாவுக்கே அந்த கஷ்டம் தெரியுன்ற மாதிரி, இது ஒன்றும் சித்தி வீட்டில் போயிருக்கிற மாதிரி இல்லை, இதென்னா சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி நினச்சிட்டிங்களா அப்படின்றார். அதுக்காக நீங்கள் வீடு வாசலெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பாபா புரிய வைக்கிறார், உங்கள் வீட்டில் நீங்கள் இருங்க, ஆனால் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் புரிய வைங்க, இது சங்கம யுகம், தூய்மையாக இருக்கணும், தூய்மை ஆகலை அப்படின்னா சக்தியுகத்தில் தேவதைகளாக மாற முடியாது அப்படின்றதில் புரிய வைங்க. அடுத்தது பாபா சொல்கிறார், சக்தியுகத்தில் இந்த மந்திரிங்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தந்தை உங்களை முழுமையான ஞானியாக சங்கம யுகத்தில் ஆக்கிடுறார். அப்போ அந்த மந்திரிகளெல்லாம் யாருக்கு வேணும் அட்வைஸ் கொடுக்க, அஜ்ஞானிகளுக்கு தான். இந்த நேரத்தில் பாருங்கள் உலகம் எப்படி இருக்குது, ஒருவரை இன்னொருவர் வந்து அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த விரோத சுபாவம் அப்படின்றது எவ்வளோ கடுமையாக இருக்குது பாருங்கள். அந்த விரோத சுபாவம் இருக்கிறதுனால்தான் எதிரிகளாக பார்ப்பாங்க, அதனால் ஒருத்தர் இன்னொருத்தரை அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் பாருங்கள், அந்த ரிலேஷன்ஷிப்பு கூட எந்த ஒரு மதிப்பும் இல்லை. ஆகையால் பாபா சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ என்ன நினைவு செய்கிறீங்களோ அவ்வளவு மற்ற அனைத்து விஷயங்களையும் மறந்துடுவீங்க. கடைசியில் பாபா, உங்களே நீங்கள் கேட்டுக்கோங்க, கேள்வி கேட்டுக்கோங்க, நம்முடைய லைன் கிளியராக இருக்கிறதா, ஒரு தந்தை தவிர வேறு எந்த நினைவும் வரவில்லையா, கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நமக்கு இல்லையே அப்படின்னு நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக பாபா சொல்கிற, செக் பண்ணிக்கோங்க, ஆனால் அந்த ஸ்டேஜ் வந்து கடைசியில் வரும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், ஞானத்தினால் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆத்மா அபிமானி ஆகி விகார சிந்தனைகளை முடிக்க வேண்டும். எந்த ஒரு விகாரத்தின் துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. சரீரத்தின் மீது முற்றிலும் பார்வை செல்லக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தை நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார் என்ற நிச்சயம் உறுதியாக இருந்தால் நினைவும் உறுதியாக இருக்கும். ஆகையால் இந்த நிச்சயத்தை மாயா சிறிதும் அசைத்துவிடக்கூடாது என்ற கவனம் இருக்க வேண்டும். வரதானம், தூய்மையின் அஸ்திவாரத்தின் மூலம் சதா உயர்ந்த காரியங்களை செய்யக்கூடிய பூஜைக்குரிய ஆத்மா ஆகுங்க. தூய்மைதான் நம்மை பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறது. யார் உயர்ந்த காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள்தான் பூஜைக்குரியவர்கள் அல்லது பூஜைக்குரியவர்களாக ஆகுகிறார்கள். ஆனால் தூய்மை என்றால் வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் இல்லை, மனதின் எண்ணத்திலும் கூட யாருக்காகவோ நெகட்டிவ் எண்ணம், அதாவது எதிர்மறையான எண்ணம் உற்பத்தி ஆகக்கூடாது. யதார்த்தமற்ற வார்த்தைகள் பேசக்கூடாது. சம்பந்தத்திலும் தொடர்பிலும் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது. அனைவருடனும் நல்ல ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். மனம், சொல், செயல் எதிலும் தூய்மை துண்டிக்கப்படக்கூடாது. அப்பொழுதுதான் பூஜைக்குரிய ஆத்மா என்று சொல்ல முடியும். நான் பரம்பூஜ்ய ஆத்மா இந்த நினைவில் தூய்மையினுடைய ஃபவுண்டேஷன் அல்லது அஸ்திவாரத்தை தூய்மை ஆக்குங்கள் அப்படின்றார் பாபா. ஸ்லோகன், ஆஹா நான் சதா இந்த அலௌகீக போதையில் இருங்கள், அப்போது மனம் மற்றும் உடலினால் இயல்பாக குஷியின் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி.